சென்னை ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் டிஜிபி உள்ளிட்ட அனைத்து காவலர்களும் பாரம்பரிய உடையணிந்து குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார். கன்னியப்பன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா என்பது நடைபெற்று வருகிறது. ஆவடி காவல் ஆணையர் தங்கர் முன்னிலையில நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அனைத்து காவலர்களுமே பாரம்பரிய வேட்டி சேலை, பெண் காவலர்கள் சேலையிலும் ஆண் காவலர்கள் வேட்டி சட்டையுடன் பாரம்பரிய உடையில அணிந்து சமத்துவ பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர் குடும்பத்தாருடன் வந்து இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதே போன்று அங்கு இந்த ஆயுதப்படை காவலர்கள் வைத்த பொங்கல் பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தார். அதே போன்று விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. துப்பாக்கி சுடுதல், பலூன் சுடுதல் மற்றும் கயிறு இழுத்தல், பாட்டு கச்சேரி, இசைச்சங்கம் நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. ஆவடி காவல் ஆணையகத்தில் இருக்கக்கூடிய 25 காவல் நிலைய காவலர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆணையர்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி என்பது திருமுல்லைவாயிலில் உள்ள போலீஸ் கன்வென்ஷன் சென்டர்ல நடைபெற்று வருகிறது. இன்று மாலை வரை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பல்வேறு விளையாட்டு போட்டிகள் எல்லாம், ரங்கோலி இது போன்ற விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. கன்னியப்பன்.